சமைச்ச உணவு அது கூட அது கூட ஏன் இயற்கையான இனிப்பான பழங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படி நினைச்சு ஏதோ குழப்பம் வருமானு கேட்குறாங்க. கரெக்டு, அது ரொம்ப ஹை லெவல். ஒருவேளை உணவு கம்ப்ளீட்டாக பழம் மட்டும் சாப்பிட்றது, மோனோ டயட். பழம் மட்டும் சாப்பிட்றது ஒன்று, அதுலேயே மோனோ டயட் இருக்குது, ஒரே பழம் மட்டும் சாப்பிட்றது. அந்தளவுக்கு நம்ம இப்போ போத்தவே இல்லை. ஏங்க ஏங்க பண்ண, இதுக்கு முன்னால் உணவோட என்ன சாப்பிட்டோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தோம்ல, அதுக்கு இது பரவாயில்ல தானே? உணவோட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது வந்து சத்தமாக மாறுமா? எந்த மெடிசனும் ரத்தமாக மாறாது, உணவு தானே ரத்தமாக மாறும். இப்படி எத்தகைய குறைபாடு இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அது உணவு மூலமே சரி பண்ணிக்கலாம். எப்பன்னாக்கா, ஒன்று பசிச்சு சாப்பிடணும், ரெண்டாவது ருசிச்சு சாப்பிடணும், மூணாவது இனிப்பான பழங்கள் சாப்பிடணும் கூட, நான்காவது கவலை இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கையில், அஞ்சாவது நல்ல தூக்கம், தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உடம்புல எந்த குறைபாடு இருந்தாலும் சரியாயிடும். முதல் விஷயம் பசிச்சு சாப்பிடணும். பொதுவாக வீட்டில் இருக்கிற பெண்கள் பசிக்கும்போது சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்காருக்கு பசங்களுக்கெல்லாம் பரிமாறிடுவாங்க. காலையில் 9 மணிக்கு பசிக்குதுனாக்கா இவங்க எத்தனை மணிக்கு சிஸ்டர் சாப்பிடுவாங்க? ஏங்க ஏங்க 11 மணிக்கு சாப்பிட்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம். 9 மணிக்கு பசி, அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காந்து சாப்பிட்றாங்களாம். அப்புறம் துக்கடான்னு ஒரு நோய் வரதான் செய்யும். பசிக்கு தள்ளி போட்டுட்டாக்கா, பசி ஆந்து போயிட்டாக்கா, அதுக்கு பிறகு சாப்பிட்டா அந்த உணவு சரியாக ஜென்மமாகாது. பொதுவாக பெண்களுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது. பெண்களுக்கு நோய் வர காரணமே அவங்க பசிக்காம, பசிக்கும் போது சாப்பிட்றதில்ல, பசி ஆந்த பிறகு சாப்பிட்றது. வீட்டுக்கார் போகும்போது சொல்லிட்டு போகிறாரா, நீ பசிக்கும் போது சாப்பிடக்கூடாது, 11:30 தான் சாப்பிடணும்னு சொல்கிறாரா, துணியெல்லாம் துவைச்சு போட்டு போய் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாருங்களா? ஏங்க மேடம், அது மாதிரி கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்டாக சீரியல்லாம் பார்த்துட்டு சீரியல் உட்காந்துக்கலாம், 11 மணிக்கு ஒரு சீரியல் இருக்கும், அப்போ சாப்பிட உட்காந்துக்கலான்னு என்ன பண்ணுறாங்க, பசி தள்ளி போட்டுறாங்க. பசி தள்ளி போட்டு நோய் வாங்கிட்டு இவர் என்ன சரியாக கவனிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பசிச்சு சாப்பிடணும், ரெண்டாவது அந்த உணவை ரசித்து ருசிச்சு சாப்பிடணும், மூன்றாவது ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடும் போதும் முன்னாலேயோ பின்னாலேயோ இனிப்பான பழங்களை சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது, நமக்கு பிடிச்ச உணவு ஒரு கட்டு கட்டிடுவோம். அப்புறம் வைஃப்ல நினைஞ்ச பிறகு அப்புறம் பழத்தை திணிப்பது என்பது நல்லதில்லை. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னவே இனிப்பான சீசன் ஃப்ரூட்ஸ், இனிப்பான பழம் சாப்பிட்டுட்டு என்ன வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் பிரியாணியே சாப்பிட்றதா கூட என்ன பண்ண என்ன சார் பண்ணணும், இனிப்பான பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். ஏன், இனிப்பு சுவை எந்த உறுப்பு சக்தி கொடுக்கக்கூடியது? மண்ணீரல். அப்புறம் இறைப்பை. நம்ம சாப்பிட்ட உணவு எந்த பைக்கு போகுது? இறைப்பை. நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணம் பண்ணக்கூடிய உறுப்புகள் இறைப்பையும் மண்ணீரலும். அப்போ சிக்கன் பிரியாணி, ஏதோ பிரியாணி சாப்பிட்றீங்க, நம்ம சாப்பிட்ற பிரியாணி நல்ல விதமாக ஜீரணம் ஆகணும்னாக்கா வயிற்றுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி வேணும் இல்லை? இனிப்பு சுவை வயிற்றுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி கொடுக்குதுன்னு பார்த்தோம் இல்லை? அப்போ பிரியாணி சாப்பிடும்போது என்னங்க சார் பண்ணணும், இனிப்பான பழம் ரெண்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு வேகமாக நல்லா சரி பண்ணுவோம் சரிங்களா? எதுவுமே இனிப்பான பழம் சாப்பிட்டு சாப்பிடணும். அப்புறம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பரிமாறும் போது இலையில என்ன வைப்பாங்க, வாழைப்பழம் கரும்பு சக்கரை. ஸ்வீட்னா இப்போ கிருஷ்ணா மைசூர் பக்கம் போயிடும், அடையாளம் போயிடுவோம். அந்த ஸ்வீட்லாம் வந்து எப்போயாவது ஆசைப்படும் போது கொஞ்சம் தொட்டுக்கணும் அவ்வளோதான். நம்ம இங்கே இனிப்புன்னு மென்ஷன் பண்ணுறது பழங்களில் உள்ள இனிப்பு, கரும்பு சக்கரை, வெல்லம், இதில் செய்யக்கூடிய தின்பண்டங்கள் புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வேலை உணவு சாப்பிடும்போது இனிப்பான பழங்கள் சாப்பிட்றது நல்லது. இவங்க என்ன சொல்கிறாங்க,
சமைச்ச உணவு அது கூட அது கூட ஏன் இயற்கையான இனிப்பான பழங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படி நினைச்சு ஏதோ குழப்பம் வருமானு கேட்குறாங்க. கரெக்டு, அது ரொம்ப ஹை லெவல். ஒருவேளை உணவு கம்ப்ளீட்டாக பழம் மட்டும் சாப்பிட்றது, மோனோ டயட். பழம் மட்டும் சாப்பிட்றது ஒன்று, அதுலேயே மோனோ டயட் இருக்குது, ஒரே பழம் மட்டும் சாப்பிட்றது. அந்தளவுக்கு நம்ம இப்போ பார்த்தாவில்லை. ஏங்க ஏங்க மேடம், இதுக்கு முன்னால் உணவோட என்ன சாப்பிட்டோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தோம்ல, அதுக்கு இது பரவாயில்ல தானே? உணவோட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது வந்து சத்தமாக மாறுமா? எந்த மெடிசனும் ரத்தமாக மாறாது, உணவு தானே ரத்தமாக மாறும். உங்கள் பேர் என்னங்க? அவங்க பேர், அவங்க கேள்வி கேட்டாங்களே, நீங்களே கேட்டீங்க. அஞ்சலி சிஸ்டர் கேட்டாங்க. இப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு கேரையில் சாப்பாடு லஞ்ச் இருக்குது. கோயம்புத்தூரில் சீஃப் டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்களாம் கூப்பிட்டு இந்த ஒரு வேளை பேர் மதியானம் டிஃபன் கேரியர் லஞ்சை கொடுத்துட்டு, இந்த லஞ்சு இந்த டிஃபன் கேரியர் லஞ்சை வந்து ஒரு 4 hours ரத்தமாக மாற்றி கொடுங்க, உங்களுக்கு 100 crore rupees பணம் தரேன்னு 100 crore rupees சூட்கேஸில் வச்சுட்டாங்க. இப்போ எந்த டாக்டர் 300 வரா? எந்த சயின்டிஸ்டும் 300 வருவாங்களா? எந்த சயின்டிஸ்ட்டும் 300 வர மாட்டாங்க. சரி, உங்கள்கிட்ட இருக்கிற மெடிசன் இருக்குது இல்லையா, அதையாக ரத்தமாக மாற்றிக்காமீங்க, இந்த 100 crore எடுத்துக்கினாக்கா அது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. உணவு தான் ரத்தமாக மாறும். ரத்தமாக மாறக்கூடிய உணவில் கெமிக்கலில் கலந்துக்கிட்டு இருந்தோம், அதை இப்போ கட் பண்ணிவிட்டு பழத்தை சாப்பிட்றோம், தப்பு கிடையாது. அது பழத்துக்கு உணவுக்கு முன்னால் தானே சாப்பிட்றோம், அது அதிக நன்மை. உணவுக்கு முன்னால் பழங்கள் பழத்தோடு தொடங்குறது அதிகப்படியான நன்மை. மேற்கொண்டு வர வகுப்புகள் அதை நம்ம விரிவாக பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட் விஷயம் பசித்து சாப்பிடணும், ரெண்டாவது ருசித்து சாப்பிடணும், மூணாவது இனிப்பான பழங்களை சாப்பிடணும், நான்காவது மன உளைச்சல் கூடாது. மன உளைச்சல் கூடாது, ஏன்னா நம்மளுக்கு பிரதானமான உறுப்பு என்னங்க? வயிறு. இந்த வயிறு சரியில்லைன்னா உயிர் வாழ்க்கை சரியிருக்காது. சரிங்களா, இந்த வயிற்றுக்கும் கவலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. வயிறு தான் நம்ம சாப்பிட்டவனும் ஜீர்ணம் பண்ணணும். அந்த வயிற்றுக்கும் கவலை என்ற உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சிவகுமார், உங்கள் பேர் சிவகுமார் சார், அகோர பசியில் வர்றார். என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துகிறாரு. அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் அவருக்கு வந்து 2 crore rupees கிடைக்கும், 2 crore கிடைக்கும்னு வச்சுங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படி போயிட்டே இருக்கு, முடிய போகுது. ஒரு பெரிய கனவில் இருக்கிறாரு, 2 crore வந்து ஒரு கனவில் இருக்கிறார். ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் சில விஷயங்கள் பார்த்து சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வர்றாரு. நல்லா கோர பசி, அவங்க மிஸ்ஸஸ் பரிமாறுறாங்க, சாப்பிட போகிறார். நல்ல பசி, சாதத்தை பிசைஞ்சிட்டார், சாதத்தை வாய் வரைக்கும் எட்டு போயிட்டார். அப்போ செல்ஃபோன் அடிக்குது. அடிக்கும்போது அவங்க மேனேஜர் சொல்கிறார், சார் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்ப கொலாப்ஸ் ஆக பழகுது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது பழகுது, சில விஷயங்களால் நீ சில விஷயங்களால் நீ கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணும் சார் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறார். இப்போ எப்படி இருக்கும் இருக்கு, பசி என்னவங்க, பசி போயிடும். சரிங்களா, அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகலை, ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலையே இருக்குது அப்படின்னு மட்டும்தான் அவர் மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே பசி என்ன ஆகுதுங்க, பசி காணாமல் போயிடும். ஏங்க, அவ்வளோ அகோர பசியில் இருந்தவன, பசியில் இருந்தார், ஒரு கவலையான செய்தி வந்தவன பசி என்னங்க சார் ஆகுது, போயிடுது. அப்போ பசி என்பது வயிறு சம்மந்தப்பட்டது, ஆனால் கவலையான ஒரு செய்தி வந்தால் வயிறு என்ன ஆகுது, சம்பிச்சு போகுது. அப்போ நம்ம சாப்பிடும்போது கவலையோடு சாப்பிடலாமா? சாப்பிட்டா வயிறு ஜீர்ணமாகாமல் சாப்பிட்ட உணவு அப்போ சாப்பிடும்போது எப்படிங்க சார் இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும். அது யார் பொறுப்பு, வீட்டுக்காரம்ம பொறுப்பு. சாப்பிடும்போது பரிமாறிட்டு தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவாங்க, நான் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா வேணாமா. பரிமாறிட்டு என்ன வாசப்பட்டு நின்றுக்கிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா வேணாமா. கல்யாணத்துக்கு போனால் நகை கேட்பா, நகை பேங்க்ல இருக்குது, முடிஞ்சு போச்சு, பசி அவுட்டு. வச்சுக்கலாம், சாப்பிடும்போது எந்த சிக்கலான விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிரித்து அதுக்கு தீர்வு காணக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தீர்வு காண முடியாத விஷயம்லாம் இருக்கும். அதை வந்து எப்போ அவுக்கக்கூடாது, எப்போ எடுக்கக்கூடாது, சாப்பிடும்போது மூட்டை கட்டி வச்சிடணும். புரியுதுங்களா, அது யார் கையில் இருக்குது, முக்கியமாக பெண்கள் கையில் இருக்குது. அவங்க சொல்லி டிவி பார்க்க போயிடுவாங்க, இவர் என்ன சாப்பிடாத போட்டாலும் திட்டுவா, சாப்பிட்றதுக்கு இப்போ மனசு இல்லை, அது மாதிரி ஆகிடும்.